ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரிக் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ப்ரீ ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் கணேஷ்குமார் அண்ட் அக்ஷய். வெல்கம் காய்ஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் 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 ப்ரோ, அக்ஷய் ப்ரோ, கணேஷ் வெல்கம். சரி ஓகே, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இது பேர்லயே ஒரு ஃபயரா இருக்கு. வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க, சொல்லுங்க கணேஷ். பாயிண்ட்டுக்கு வரணும். அந்த ஸ்டேடியம் எனக்கு என்னமோ வந்து ஒரு ஆஸ் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்டா பார்க்கும்போது வந்து ஓகே, செம்ம பிச்ல இதான், இதல்லவா கேம் ஆஃப் கிரிக்கெட் நம்ம பேசலாம். பட் ஒரு என்டர்டைன்மெண்ட் விரும்பக்கூடிய ஒரு பர்சனா பார்த்தா ரொம்ப மந்தமா போகுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது உண்மைதான். எல்லா பிச்சும் வந்து ஸ்லோவா தான் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 200 எதுவுமே போகவே கிடையாது. இது வரைக்கும் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் பாக்குறதுக்கு இந்த கனடா யுஎஸ்ஏ மட்டும் ஒரு 190 பாஸ் ஸ்கோர் போச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டவுன் ரொம்ப எல்லாம் போக கிடையாது. 150, 100 அவ்வளவுதான் வந்திருக்கு. பார்த்தா இல்ல, பிச்சு எப்பவுமே ரெண்டு ஸ்லோவா சூப்பர் தான் ஓவர் இருக்கு. கூட போயிடுச்சு. இது நிஜமாவே ஒரு அதிசயமா இருக்கு. என்னதுன்னா ரெண்டு சூப்பர் ஓவர் கூட போயிடுச்சு, ஆனா இன்னும் 8 விட்னஸ் ஒரு 200 இந்த சீசன்ல. கரெக்டா? பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, இது நியூ பிச், யாருக்கும் அனலைஸ் பண்ண முடியும், யாருக்கும் தெரியல. இப்போ போக போக எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் பிக் பிக் டீம்ஸ் கண்டிப்பா சொல்ற ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. எதிர்பாராத செம்ம கம்பேக் காத்துட்டு இருக்கா. அது மட்டும் எல்லாம் சொல்லுவேன், பிக் டீம்ஸ் சொல்றேன் நான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த ஓகே, மாதிரி டீம்ஸ் செம்ம கம்பேக் கொடுப்பாங்க. அவங்க கண்டிப்பா ஸ்டார்ட் எனக்கு பண்ணி நாளைக்கு அதை இந்தியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீதி மேட்ச் டீம் தான் சொல்றேன். இன்டர்னோட எடுத்துட்டு போவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா ப்ரோ. பட் சொல்லுங்க ப்ரோ, அக்ஷய். இந்தியா பாகிஸ்தான்ல சொல்றேன், ஒரு 135ங்கிறதே வந்து எந்த டீமா இருந்தாலும் 135 இஸ் எ வின்னிங் டோட்டல் நாளைக்கு. என்ன நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி எஸ். ஆக்சுவலா என்னன்னா ஒரு 152-170 கிட்ட அடிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே பெரிய டீம். அது இல்லாம பாகிஸ்தான் வந்து போன மேட்ச் ஒரு தோத்த மேட்ச்னு வெளியே வந்திருக்காங்க. யுஎஸ்ஏ கிட்ட ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. அவங்க தோத்தாலும் அடி வாங்கின மாதிரி தான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து நாலு பெரிய ஃபேஸ் பவுலர் மோஸ்ட்லி அந்த கிரவுண்ட்ல வந்து நியூயார்க்ல வந்து ஃபேஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பெருசா யாருக்கும் எடுபடல. அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாகிஸ்தான் பக்கம் நாலு பேர் செம கன்னா இருக்கு. போன டைமும் இருந்துச்சு, அவங்க ஒழுங்கா போடல. மேபி இந்தியா கூட கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே, கண்டிப்பா. அது இருக்கட்டும் பட் கணேஷ், ஆனா ஒரு விஷயம், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா லைன் அப்ல வந்து அக்சர் வெளில அமைச்சிட்டு குல்தீப் இன்னு கொண்டு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் குல்தீப்போட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பிளஸ் நல்ல ஒரு கிறிஸ் ஸ்பின்னர், அதை அவருக்கு கொஞ்சம் எடுபடும் நினைக்கிறாங்க பிச்சு. இது மாதிரி நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் நாளைக்கு இருக்கும்னு அது ஒரு சோர்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா அப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் நியூயார்க்ல நடந்த மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா அந்த மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா வந்து ஸ்பின்னருக்கு ரொம்ப எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் பெருசா கிடையாது. ஆனா ஃபேஸருக்கு செம்மையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மோஸ்ட்லி ஃபேஸரோட தான் போவாங்க. குல்தீப்போட எனக்கு தெரிஞ்சு மேபி உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அக்ஷர் பட்டேல், ஜடேஜா. உங்களுக்கு ப்ரோ, பேட்டிங் ஆனா டெப்த் இப்போ கண்டிப்பா சொல்லுங்க சார். ப்ரோ, ஆனா இந்தியால வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இஸ் தேர் நீட் டு திங்க் டீப் வென் யூ ஹேவ் சம் ஒன் லைக் ஹர்ஷ்தீப்? ஏன்னா இந்த ஒரு பிச்சுக்கு பயங்கரமா அடாப்ட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஹர்ஷதீப் சிங்குங்க தான், ஹர்ஷதீப் ஸ்விங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லா நாளைக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தோணுது. வேற எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் பெரிய பர்முடேஷன் இவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு 4 விக்கெட் ஹால் அந்த மாதிரி எடுப்பாருன்னு தோணுது. என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு ப்ரோ, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐக்யூ அவுட் ஆஃப் 100 16 கொடுப்பேன் நான், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நிறைய. ஆக்சுவலா அது இல்லாம இப்ப இந்தியா பக்கமும் நாலு பேசர் இருக்காங்க, சிராஜ், அக்ஷதீப், பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா. இதை தவிர உங்களுக்கு வந்து குல்தீப் தேவையான்னு, ஏன்னா நாலு பேர்ல மோஸ்ட்லி இங்க பேஸுக்கு தான் ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு நாலு பேர்ல மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 14 ஓவர் to 15 ஓவர் கண்டிப்பா போட்டுருவாங்க. இவங்களே மோஸ்ட்லி போட்டுருவாங்க. அப்போ மீதி இருக்கவங்களுக்கு ஒரு 2 3 ஓவர் தான் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு பர் 2 ஓவர் 3 ஓவர் தான் கிடைக்கும். அதுக்கு நீங்க குல்தீப் எடுத்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு பேட்ஸ்மேன் சீக்கிரமா, அதாவது ஸ்விங் எல்லாம் இருக்கிறதுனால அவுட் ஆயிடுறாங்கன்னு தோணுச்சுன்னா அக்ஷர் பட்டேலே மேபி போகலாம், தப்பே கிடையாது. அவரும் நல்ல கண்டிப்பா பவுலர். நல்ல பவுலர் பிளஸ் ஆல்ரவுண்டர், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங்கும் கிடைக்கும், அந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு பினிஷர் ஆகும் நம்ம பார்க்கலாம். அப்பனா மூணு பினிஷர் மாதிரி இருக்கும். ஐ மீன் ரவீந்திர ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பாகிஸ்தான் பக்கமும் செம்மையான, உண்மையாலுமே சொல்லுனா கரெக்டான, அவங்களும் பவுலிங் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அவங்ககிட்ட ஸ்பின்னே மோஸ்ட்லி நீங்க ஷதாப் கான் எடுத்துக்கோங்க, நீங்க அங்க இருக்கவங்க யார வேணா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின்ன பாத்தீங்கன்னா ஷதாப், இஃப்திகார் அகமது அண்ட் இவானி பாசம் ஒருத்தர் இருக்காரு, அவ்வளவுதான். இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. இவர
அசாம் கான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தூக்கிட்டு மேபி வேற யாரதான் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ப்ரோ, ஆனா நாளைக்கு இவங்க இந்தியால அவுட் ஆஃப் சிலபஸ்னா எனக்கு என்னமோ தோணுது, இந்த ஒரு பிச்சில் வந்து இந்த ஸ்லோ பவுலர்ஸ்ன்றவங்களுக்கு பயங்கரமா மெரிட். சிவம் டூபேக்கு பால கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹி வில் ஷைன் வித் த பால் என்னமோ தோணுது எனக்கு. அவரு ஒரு 4 விக்கெட் ஹால் எனக்கு ஓபனா சொல்லிட்டு நாளைக்கு மேட்ச் சம்மரி, பாகிஸ்தான்ல ஷதாப் கான் வித் பேட், இந்தியால சிவம் டூபே வித் பால், இதுதான் இல்ல நாளைக்கு இல்ல அவுட் ஆஃப் கண்டிப்பா சிலபஸ் சிவம் நினைக்கிறேன். துபேக்கு பேட் கல்ல பால் கண்டிப்பா நாளைக்கு ஏதோ ஒண்ணு மாட்டுன்னு நினைக்கிறேன். பால் கண்டிப்பா. டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே நாளைக்கு ஷைன் பண்ணுவாருன்னு தோணுது. ஈவன் நீங்க ஹார்திக் கூட சொன்னா ஹி கேன் ஆல்சோ ஸ்லோ டெலிவர் பிளஸ் லென்த் பால் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே போடுவார், ஹார்திக் கூட நல்ல வாய்ப்பு இருக்கு. இஸ் ஆக்சுவலி கம்மிங் இன் இவிங்ஸ் த நல்லா ஃபார்ம். போகுது இவருக்கு ஹர்திக்கு. ஸோ அதான் இந்த பிச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ்க்கு. கரெக்டா ஆமா ஐ மீன் எப்படின்னா இந்த பிச்சை பார்த்தா ஒரு ஃபிளாப்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஹிட் கொடுக்குற மாதிரி தோணுது, அப்படி கொண்டு வருது ஒரு கம்பேக்கா. கண்டிப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா சுமாரான டீம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் சமயம் கம்பேர் பண்ணிருக்கோம், பெரிய பெரிய டீம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆமா ஆமா. ஆக்சுவலா இது என்ன மேட்ச்னா, இப்போ நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிறது வேணா ஹைலைட் பெரிய மேட்சா இருக்கலாம், ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க மோஸ்ட்லி வின் பண்ணா மட்டும்தான் ஈ வாண்ட் டு குவாலிஃபை த நெக்ஸ்ட் ரவுண்ட். இல்லைனா யுஎஸ்ஏ சப்போஸ் இந்தியா அடிச்சிருச்சுன்னா இந்தியா தொடர்ந்து அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் ஓகே, யுஎஸ்டி த பர்சன்டேஜ் வைஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் மித்த ரெண்டு மேட்ச் அடிக்கிறது, பாகிஸ்தான் கிட்ட மட்டும்தான் கம்மியா இருக்கும். அடிச்சிருச்சுன்னா யுஎஸ்ஏ வில் யுஎஸ்ஏ அந்த இந்தியா வில் பி குவாலிஃபைடு, மேபி மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மட்டும் இந்தியா சூப்பர் ஜெயிச்சிருச்சுனா எயிட்ஸ்க்கு யுஎஸ்ஏ ஆன் எனக்கு என்னமோ அது கண்டிப்பா அது சொல்லி ஆகணும். சூப்பர் எயிட்ஸ்க்கு கண்டிப்பா யுஎஸ்ஏ ஆன், சூப்பர் ஃபோருக்கு ஆப்கானிஸ்தான் ஆன். ஓப்பனா டு பி ஃப்ராங்கா சொல்ல போனா இந்த விஷயங்கள் தான் தோணுது. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம், இந்த நிறைய சின்ன சின்ன டீம்ஸ் நல்லா டெவலப் பண்றாங்க கொஞ்சம் கண்டிப்பா. ஆப்கானிஸ்தான் எஸ்பெஷலி அப்ளோஸ் ஒரு ஸ்டாண்டிங் அப்ளோஸே கொடுக்கல, அந்த அளவுக்கு சூப்பரா இன்னைக்கு பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து தோக்கிறது பெரிய விஷயம், பிளஸ் என்னன்னா இன்னைக்கு நிறைய அவங்க உடச்சி காமிச்சிட்டாங்க, ஸ்பின் பால் எடுப்பால நிறைய சொன்னாங்க. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அவங்க பிரேக் பண்ணாங்க ஒரு கான்ஃபிடன்ட் வேற மோஸ்ட்லி கிரவுண்ட். ரெண்டு டீமும் என்ன பண்ணுவாங்க, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால ஓபனிங் 6 ஓவர் பவர் பிளே வந்து ரொம்ப கன்சியூம் பண்ண ஃபுல்லா அடிக்க பார்ப்பாங்க, மோஸ்ட்லி 6 ஓவருக்கு 60 ரன். அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டோட போவாங்க, ஒரு 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, விக்கெட் போகுது அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு ஃபுல்லா போவாங்க, வேற வழியே இல்லை, ஆப்ஷனே கிடையாது, அது மாதிரிதான் போய் அவங்க, வேற வழியே கிடையாது. பட் நாளை அந்த ரொம்ப நியூயார்க் பிச் ப்ரோ, ஆனா நிஜமா சொல்லி ஆனா கொஞ்சம் கூட அடிக்கவே முடியல, அது பாக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்றது என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் இல்ல நிஜமா இல்ல இருக்கும். இப்ப நியூயார்க் தான் பத்தி ஹைலைட்ஸ் எனக்கு பார்த்தோம்னா ஒரு ஞாபகம் தான் வருது. அக்ஷய் என்ன சொல்லணும், இந்த மெட்ராஸ் படத்தை இன்னும் இந்த செவுத்து எத்தனை பேர் தான் காவு வாங்க போகுது, அது மாதிரி எக்ஸாக்ட்லி அதான் இது மாதிரி இல்ல ப்ரோ. இப்ப நீங்க ஹைலைட்ஸ் பாக்கும்போது ஓகே பா என்ன எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்ற மாதிரி என்ன மேட்ச் அப்படின்னு நினைக்கலாம், பட் அத லைவா விட்னஸ் பண்ணும்போது இட் வில் பி லைக் அட என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நிஜமா அதான் இருக்கும். இன்னும் இந்த பிச்சு எத்தனை பேர் காவு வாங்க போகுது எனக்கு தெரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு ஆடியன்ஸாவே பாக்கிறது கொஞ்சம் கடுப்பா இருக்குன்ற ஒரு கண்டிப்பா பிளேயர் கண்டிப்பா, ஏன்னா அவ்வளவு இவ்வளவு நம்ம அப்படி காசு விளையாடுற எல்லாம் மூடுங்க அவங்க பார்வையில ஆடியன்ஸா என்ன பாக்குறதுக்கு ஒரு நினைப்பாங்கன்னா மாதிரி இவ்வளவு மேட்ச் கொடுத்து பாக்குற காசு ஒரு கொடுத்து வைபே இல்ல கரெக்டா. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து பாப்பாங்களோ என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு அவங்க அவங்க நிலைமை புலம்பிட்டு கொஞ்சம் போவாங்க. கூட யோசிச்சு பார்க்க முடியல, இதுக்கு வந்து ஃபுல்லா பே பண்ணியே நேர்ல போறவங்களோட நிலைமை சீரியஸ்லி. மோஸ்ட்லி இவங்க கன்சியூம் பண்ண பார்ப்பாங்க தெரிஞ்ச அவ்வளவுதான், ஃபுல்லாவே இவங்க மேக்சிமைஸ் பண்றது அந்த பவர் பிளே, அதுல எவ்வளவு அவங்களுக்கு ஸ்கோர் பண்றாங்க பின்னாடி அடிக்கிறது வேற, பவர் பிளேல யார் நல்லா கன்சியூம் பண்றாங்களோ அவங்கள வந்து மேபி இந்தியா எப்படின்னு தெரியல, மேபி ஷைன் ஷாஃப்ரி நாங்க பார்த்து அடிக்கிறோம், நாங்க பின்னாடி வந்து நாங்க ஹிட்டர் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வருவாங்க தெரியாது, இல்ல மேபி நான் கன்சியூம் இன்னொன்னு பண்ணுவாங்க. சொல்றேன், ஓகே இது இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி நாளைக்கு வந்து ஜெய்ஷ்வால் பேசாம இந்தியா ஒரு பாக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல எடுத்து வந்து விராட் கோலி 1 டவுன் இஸ் தி பெஸ்ட் ஐ திங்க் நினைக்கிறேன். இல்ல மோஸ்ட்லி போக மாட்டாங்க, அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு போகணும்னு. சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் அது கரெக்டா இல்லாம நீங்க சப்போஸ் நீங்க ஜெய்ஷ்வால நீங்க எடுத்துட்டு வரணும்னா மோஸ்ட்லி நீங்க சிவம் துபே எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா சிராஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும், போத் ஆர் எய்தர் ஆர் அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேபி அக்ஷர் பட்டேல் இவங்க மூணு பேர்ல யாராவது ஆல்ரவுண்டர் தான் எடுக்கிறது போவாங்க இல்ல ப்ரோ, கண்டிப்பா ஆல்ரவுண்டர் தான் போறதுனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப ஆஸ்பர் அப்போ. நவ் இல்ல நான் என்ன அட்லீஸ்ட் சொல்றேன்னா விராட் கோலி ஓபனிங் இறங்கி கொஞ்சம் ஆடுறது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தோணுது எஸ் ப்ரோ, தேர்தல். பட் ஜெய்ஷ்வால் இறங்கினாருன்னா மேபி யாருன்னா ஒருத்தர் வெளியே போகும், இல்ல இல்ல அது அதுக்கு ஜெய்ஷ்வால் சிராஜ். விட்டுருங்க, நான் கேட்கறேன் அந்த சும்மா தெரிஞ்ச சொல்றேன், இப்ப நானே அந்த ஸ்பாட்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு, ஏன்னா ஒரு சேஞ்ச் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு நானே இப்ப மாத்தி பேசிட்டேன். கேட்கறேன் விராட் கோலி ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஓப்பனிங் இறங்கினா அவருக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்டெபிள் இருக்கு, அது மட்டும் எனக்கு. ஐ திங்க் பாகிஸ்தான் மேட்ச் வர சொல்ல வேணும், மோஸ்ட்லி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது வரைக்கும்
பாகிஸ்தான் இடத்துல ஓப்பனிங்ல அவுட் ஆயிடுவாங்க, இந்தியன் ஓப்பனர்ஸ் வந்து அவுட் ஆயிருக்காங்க. அவர் வர்றதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்துருவாரு, அது மாதிரி நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். ரெண்டு பேரும் நல்ல ஹிட்ட நல்லாவே அடிப்பாங்க, கிரவுண்ட் ஷாட் ஒருத்தர், ஹிட்மேன் ஒருத்தர், சொல்லவா வேணும். அவங்க நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா இஸ் மேபி குட் ஒன், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் மேட்ச். எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, நாளைக்கு விராட் கோலி ஒருவேளை அவங்க டக் அவுட்டோ அவர் ஏரியா அவுட் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன், இந்தியாவோட அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ல ஒரு 40% 45% ஹோப் காலின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோ சொல்றேன். இருக்கு இருக்கு பேட்டிங் வைஸ் ஃபுல்லா இல்லங்க இருக்கு, மீதி நல்லா பேர் இருக்கு. ஆடுவாங்க எல்லாம் சொல்றேன், ரோஹித் சர்மா எல்லாருமே அடிக்கணும், நல்லா பிளேயர்ஸ் தான் ஆனா சொல்றேன். ஒண்ணு இருந்தாலும் குல்தீப் சொல்றேன், இப்படி கீப் பேட்டிங் ப்ரோ ஓபனா சொல்ல போனா புரியுது புரியுது, சிராஜ் அவங்க குல்தீப் இல்லாத இப்படி ஒரு குடுத்துறாங்க. ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விராட் கோலி கொஞ்சம் அடிச்சு எடுத்துட்டு போனா மட்டும்தான் மோஸ்ட்லி நம்ம பாத்தீங்கன்னா மார்ஜின் நிறைய ஜெயிச்சிருக்காங்க இந்தியன்ஸ் இப்போதைக்கு சொல்றேன். கண்டிப்பா இது மாதிரி சோ ஸ்லோ லாஸ்ட் பிட்ச்ல டேக் வந்து அடிக்கிற ஸ்லோ ஒரு பிட்ச்ல டேக் அவே அடிக்கிறவங்க என்ன வந்து மாதிரி இருக்காங்க மோஸ்ட்லி. இங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா விராட் கோலி நல்லா எவ்வளவு பெரிய ஸ்லோ பிட்ச்னாலும் விராட் கோலி, கேஎல் ராகுல் எல்லாம் சூப்பரா விளையாடுறாங்க. ஆக்சுவலா அவர் இல்ல ஸ்குவாட்ல, ஆனா சூப்பரா விளையாடுறவங்க வந்து கேஎல் ராகுல், விராட் கோலி இவங்க எல்லாம் சூப்பரா வந்து அந்த பிட்ச்சை அடாப்ட் பண்ணி விளையாடுவாங்க. ஆமா எல்லாருமே சூப்பரா விளையாடுவாங்க. ஏன் ஹார்திக் பாண்டியா, ஹார்திக் பாண்டியாவோட அந்த 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் எல்லாம் அவருக்கு இன்ஜுரி ஃபுல்லா, வேர்ல்டு கப் ஃபுல்லா இன்ஜுரி ஆக ஹர்திக் வந்தா பாண்டியா இங்க பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்ல, தலைவன் எப்போ வந்தாலும் சுத்துவான், கண்டிப்பா இறங்கணும்னே ஒரு ரெண்டு சிக்ஸ் யாரும் பாக்கலாம் நீங்க, அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா இருக்கும், ரெண்டு பால் எடுத்து மிஞ்சி போனா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு சிக்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவார் டெஃபினெட்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல மேபி எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் முக்கியமான பாபர் அசம், ரிசவான், இவங்கள மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா சி இயர்லியா தூக்கணும், அதுக்கு கடைசி வரைக்கும் நீங்க கொண்டு தாங்க போய் நீங்க தூக்கணும். ஒன்னும் இல்ல, பாபர் அசம் ரிஸ்வான் நீங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும், பிலோ 10க்குள்ள நீங்க தூக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஓப்பனா நான் சொல்றேன் அவங்களோட 70% ஹோப் காரி. ஆமா பட் ஆனா இஃப்டிகார் ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் அண்டர் ரேட் எல்லாரும் பண்றாங்க, சீரியஸா சொல்றேன், இஃப்டிகார் வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பேர் அவங்க பாகி�ஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா. கண்டிப்பா அது இருக்கட்டும் ப்ரோ, ஸ்டார்டிங் இந்த ரெண்டு பேரும் நீ தூக்கிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றாங்க, யாரு பக்க சொல்லி யார் ஆமா வந்தாலும் சரி அடிக்க பாக்குறாங்க, இவங்களை தூக்கிட்டாங்கன்னா டிஃபென்ஸ் ஆகி கொஞ்சம் அவங்களோட பாக்குறாங்க. கான்பிடன்ஸ், எஸ் கான்பிடன்ஸ் வந்து ஹையா இருக்கும் இந்தியாவுக்கு. ஆமா இவங்க மோஸ்ட்லி கான்பிடன்ஸ் தூக்கிட்டாங்கன்னா உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி இவங்க பொறுமையா ஆட ஆரம்பிச்சிடறாங்க, அதுலயே அவுட் கண்டிப்பா ஆயிடுறாங்க கண்டிப்பா. வயித்துல. மோஸ்ட்லி அவங்க பவுலிங் எப்படி இதே மாதிரிதான், யுஎஸ்ல வந்து சூப்பரா விளையாடுறாங்க, யாரு எந்த பவுலருக்கு பாக்குறது இல்லை, எல்லாரும் ஏறி வந்து அடிச்சாங்க, இறங்கி வந்து எல்லாமே இன்க்ளூடிங் ஹாரி ஸ்டாஃப் உட்பட ஷஹின் ஷாஃப்ரிடி எல்லாத்தையும் பாரபட்சம் இறங்கி வந்து பார்க்காம அடிச்சாங்க, பயங்கரமா இருக்காங்க. எல்லாரையும் அடிச்சாங்க. அது மாதிரி அடிச்சாங்கன்னா அவங்க பயமே இல்லை, இது என்னோட கிரவுண்டு நான் தான் அடிப்பேன், என்னோட ஊரு நாங்க தான் வேர்ல்டு கப் நடத்துறோம், அது மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா செமையா இன்டர் டச்ல அடி மாதிரி அடிச்சாங்கன்னா இவங்களும் நல்ல டப், நாளைக்கு டப் மேட்ச் பார்க்கலாம், செம்மையா இருக்கும். ஒரு டேக் அவே நீங்க சொல்ற மாதிரி மூணு பிளேயர் நீங்க சொல்ல சொல்றீங்களா ப்ரோ தீபக், எஸ் சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு என்னமோ ரிஸ்வான் என்னமோ ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஸ்வான் ஒரு வில் பி ஹேவிங் எ வெரி குட் டே வித் த பேட், ஓகே இந்தியால பாத்தீங்கன்னா சிவம் டுபே வித் த பால், அண்ட் என்னமோ தோணுது விராட் கோலி வந்து பாகிஸ்தான் வந்து ஓன் பண்றாரு லிட்டரலி ரைட் ஃப்ரம் 2012 ஏசியா கப்ல ஆரம்பிச்சு, சோ இட் வில் பி கோலி டுபே அண்ட் ரிஸ்வான். எஸ் எஸ் நீங்க விராட் கோலி அண்டர்ல இருந்து நோட் பண்ணி பாருங்க, பாகிஸ்தான் கிட்ட அப்பையில இருந்தே அவர் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காரு, இங்கேயும் அடிச்சிருக்காரு அங்க அவுட் ஊர்லயும் போய் அடிச்சிருக்காரு நிறைய. அதனாலதான் சோ அதனால தோணுது கிங் ஆஃப் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க விராட் கோலி தான். உங்க மூணு பிளேயர் யாரு சொல்லுங்க ப்ரோ. கணேஷ் உங்க மூணு பேர் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் சொல்றேன். என்னோட மூணு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் கோலி, நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா, கொஞ்சம் சத்தமா சத்தமா பேசுங்க கொஞ்சம் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் கோலி, ஓகே செகண்ட் ஒன் ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸ்லி, தேர்ட் ஓகே ஒன் பாபர் அசாம். ஓகே ஓகே வாய்ஸ் கொஞ்சம் லோவா வருது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க மைக். நீங்க சொல்லுங்க. ஓகே என்னோட டாப் 3 பிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம தலைவன் தான் கிங் கோலி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ வில் கோ ஃபார் ரிஸ்வான். இன்னொன்று பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு எனக்கு தோணுது இவர் கொஞ்சம் ஷைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு, யாரு ஐ வில் கோ ஃபார் ஹார்திக் பாண்டியா. இந்த டாப் 3 பிக்ஸ் தான் ஷோர் என்னோடது. சூப்பர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பவுலிங்கும் எந்த பக்கம் உங்களுக்கு பேலன்ஸா தெரியுது, எந்த பக்கம் வந்து செமையா தெரியுது, இந்தியா பக்கமா பாகிஸ்தான் பாகிஸ்தான். தாங்க டெஃபினெட்லி, இந்த பாகிஸ்தான் தாங்க. ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பட் இட் வில் பி ஆன் த டே, ஏன்னா இந்தியா பாகிஸ்தான்னாலே ஒரு நடுக்கம்ஸ் இருக்கும், சோ அதனால இப்ப மட்டும் இல்ல, ஒரு பேப்பர்ல செவன்டிஸ்ல மட்டும் இருந்து எயிட்டிஸ்ல இருந்து பாகிஸ்தான். எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே சரி, அந்த காலத்துல இருந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் பவுலர்ஸ்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா வாசிம் அக்ரம், ஐ மீன் இம்ரான் கான், அந்த லைனுக்கு இன்னும் அவங்க ஸ்டீப் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஷோஏப் அக்தர் அதுவும் சரி,
பட் ஆனா நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு பயங்கரமா காமிச்சிருக்காங்க. டெண்டுல்கர் சொல்றது தெரியல, அதான் சொல்றேனே, தேர் இஸ் நோ அந்த நீட் ஃபார் வயசுலயே நம்ம திங்கிங் கிங் டீப் கோலி. வென் யூ ஹேவ் ப்ரோரோ. அதான் ஒரு பாயிண்ட் மாதிரியே சொல்றேன், நீங்க தம்ப்நெயில் கூட இதெல்லாம் வைக்கலாம். தேர் இஸ் நோ நீட் ஃபார் திங்கிங் டீப் வென் யூ ஹேவ் சம்வன் லைக் அர்ஷ்தீப். சோ அதனால உங்களோட நாலு பேர் நல்லா அர்ஷ்தீப் வச்சு முடிச்சு போயிடுவாங்கன்னு தோணுது. ஓகே, வைஃப் எப்படி இயர் வென் சொல்ற? கிங் கோலி இஸ் இயர் அப்படி இன்னொன்னு சொல்லிக்கலாம். ஆமா கண்டிப்பா. எஸ், இது உங்களோட இந்த ஸ்குவாட்ல எதாவது சேஞ்சஸ் பாக்குறீங்களா? போன பாகிஸ்தான் ஸ்குவாடா இருக்கட்டும், போன இந்தியா ஸ்குவாடா இருக்கட்டும், இதுல ஏதாவது சேஞ்சஸ் இல்ல கணேஷ் நீங்க சொன்னீங்க பாக்குறீங்களா? தெரியுமா, இருங்க ஒரே நிமிஷம். நீங்க அசாம் கான் அவர் ரிமூவ் பண்ணிட்டு போடலாம்னு சொன்னீங்க, வாசகம் இமாத வாசிங் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அசாம் கான் அவங்க நிறைய நானும் பாத்துட்டு ரெண்டு மூணு நாள் சூழ்ச்சி நோட் பண்ணது என்னன்னா, எல்லாம் ட்ரோல் பண்றாங்க அவர் உடம்பு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சொல்றேன், அந்த பையன் ஃபியூச்சரா கூட இருக்கலாம் பாகிஸ்தான் டீம், மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபியூச்சர்ல எஸ் வேற கம்பேக் கொடுக்கலாம். நான் பாத்துட்டு இருந்தேன் பிஎஸ்எல் அவங்க விளையாடக்குள்ள, அவ்வளவு சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு அவங்க அவங்க டீமுக்காக, அவ்வளவு சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா ஓகே, அவருக்கு சரியா படலையா இல்ல சம்திங், இப்ப ஹார்திக் பாண்டியா ஐபிஎல் நடந்த மாதிரி வச்சுக்கீங்களேன், ஒருவேளை பர்ஃபார்ம் ட்ரோல் சொல்லுங்க. நான் பண்ணல வந்து பார்த்தேன் விளையாட. சோசியல் மீடியா, அவங்க டீம் அளவு சரி நிறைய காமனா பார்த்தேன், சரி பாடி ஷேப் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இதுக்காக ஒரு கம்ப்ளீட்டா ஆக்சுவலா சொல்றேன், ஒரு கம்பேக் பண்றாரு ஏதாவது பண்ணுவாருன்னு தோணுது ஃபியூச்சர். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ, இவரோட ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா இஸ் ஓகே, பட் இல்லைன்னா அவர் அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்து மேபி அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா ஹார்திக் பாண்டியா இதாக நடந்துச்சு ஆமா ஐபிஎல்ல, அவரோட பர்சனலா அவரோட டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, அதே மாதிரிதான் எஸ் இவருக்கும் நடந்தது, பர்சனல் மேபி அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா ஓகே ப்ரோ. ப்ரோ, ஓகே நாளைக்கு யார் யார் என்னென்ன வின்னிங் ரேஷியோ சொல்றீங்க, எந்த டீம் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? கணேஷ் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, யார் என்னது ப்ரோ? எந்த டீம் நாளைக்கு ஜெயிக்கும் சொல்றீங்க? கணேஷ் பர்சன்டேஜ் கொடுங்க, ரெண்டு அவுட் ஆஃப் அது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ, இந்தியா பாகிஸ்தான்ல. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஐ வில் கணேஷ். கோ ஃபார் த இந்தியா. ஓகே நீங்க அக்ஷய். அதான் சொல்றேன் சொல்லலாம், இப்ப இந்தியான்னு சொல்லலாம், அண்ட் பட் பாகிஸ்தான் பர்சன்டேஜ். திடீர்னு கம்பேக் கொடுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, அதனால இந்த மேட்ச் வந்து ஓகே அவ்வளவு ஈஸியில சொல்றது. அப்படியே சார், விட்டுறோம். கணேஷ் பர்சன்டேஜ் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க அவுட் ஆஃப் 100ல ரெண்டு எடுத்து வைக்கவும். பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் வில் பி த இந்தியா 60 பாகிஸ்தான் 40. ஏன் ஓகே சொல்றோம்னா, இப்ப பாகிஸ்தான் பக்கம் ப்ரெஷர் சரிங்களா, அவங்க வந்து கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற, இப்ப எல்லாரும் கரெக்டா போடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டெடியம் லைனப்ல வந்துட்டு இருப்பாங்க, இந்தியாவுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. ஆனா இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கணும், உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டு தான் போகணும். அதனால கண்டிப்பா. நீங்க கண்டிப்பா இந்தியா பக்கம் லைட்டா ப்ரெஷர் கம்மியா இருக்கும், பாகிஸ்தான் பக்கம் இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் ஃபிஃப்டி இருக்கும். ஒன் அவங்களுக்கு ஒரு 49 தரம் ப்ரோ, இந்தியாவுக்கு ஒரு 51 பாகிஸ்தானுக்கு ஒரு ஓகே 49. அக்ஷய், நீங்க 51-49. ஐ வில் கோ ஃபார் டைரக்ட்லி எப்படி சொல்றது 50-50 தான். ஏன்னா நான் ஃபிஃப்டி கரெக்ட்டா ஃபிஃப்டி எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்தியா மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் அந்த 50 எதுக்கு நான் பாகிஸ்தான் வச்சு சொல்றேன்னா, ஓவர்சீஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்தியா, இந்தியா விட்டு சொன்னீங்கன்னா அவுட் ஏஷியா சொன்னீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடத்தாலே மோஸ்ட்லி நிறைய டஃப் எல்லாம் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, பாகிஸ்தானோட பவுலிங் சூப்பரா இருந்தாலும் இந்தியா அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஸ்டடியான பேட்டிங் லைனை போயிருக்கு, எவ்வளவு பெரிய. ஏன்னா யுஎஸ்ஏவே கண்டிப்பா. அவங்கள வந்து கரெக்டா டேக் ஓவர் பண்றாங்க, ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணாங்க. அதனால இந்தியாவும் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஒன்னு ரெண்டு பேர் ஓகே, அன்னைக்கு டே ஒருத்தருக்கு எப்படி இருக்கு, எல்லாரும் நல்ல பேட்டர் தான், அதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க பிளேயிங் லெவன் பிளேயிங் 15 சொல்லிட்டு. அன்னைக்கு யாருக்கு டே கரெக்டா இருக்கோ இல்லையோன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா கோலிக்கு நல்லா இருக்கலாம் சூப்பரா இருக்கலாம், மேபி இன்னொருத்தருக்கு வந்து ஏதோ சம்திங் ஏதோ ரன் அவுட் சம்திங் எதுவும் ஆகலாம். ஆனா அன்னைக்கு டே யாருக்கு இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. பட் மேபி இது ஸ்டடி, ரெண்டு பக்கமே நல்ல லைன் அப் தான், ஆனா நல்ல டஃப் மேட்சா பார்க்கலாம் ஒரு மேட்ச். கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. ப்ரோ, ஓகே கைஸ் தேங்க்ஸ். அவ்வளவுதான், எங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெடிக்ஷன் அண்ட் அனலிக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம மேட்சோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பேசுறது கரெக்டா இல்ல எல்லாம் என்ன அதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ரோ, வீடியோ கண்டிப்பா ப்ரோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் ஏதாவது ஐடியா இருந்துச்சுனா கூட மறக்காம கொஞ்சம் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கணேஷ் அண்ட் அக்ஷய். டேக் கேர், பாய் பாய், குட் நைட். கண்டிப்பா. டேக் கேர், பாய் பாய். ஓகே கைஸ், பாய், சைன் ஆஃப் கொடுக்குறேன்.